ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த எல்லோ கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் இப்போ நான் ஒரு மூடி போட்ட கூட போட போகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, ஏழரை. ஏழரை அடியில் வந்து 14 ஒயர் வந்து எல்லோ கலர்லேயும், 6 ஒயர் வந்து ப்ரௌன் கலர்லேயும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயரையும் கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு, சைடில் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து நார்மல் நாட் போடணும். இப்போ வந்து எப்பயும் போல் ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் எல்லாத்தையும் கோர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு 7 லைன் வந்து 7 நாட் வந்து எல்லோ கலரு, 6 நாட் ப்ரௌன் கலரு, அடுத்தது 7 நாட்டு எல்லோ கலர், இந்த மாதிரி சேர்க்கணும். இப்போது நான் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடி எல்லாமே வந்து இந்த எல்லோ கலரில் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். நான் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லா ஒயரையும் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டில் விட்டோம் பார்த்தீங்களா, அதே அளவு வந்து எடுத்து இந்த சைடில் வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். இப்போது இதுதான் வந்து கூடையினுடைய வந்து ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டிருக்கோம். அதை நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த கூடைக்கு வந்து மேலே கீழே மாற்றி மாற்றி போடக்கூடாது, ஒரே சைட் போட்டுடணும். கீழ் சைடில் வந்து போட வேண்டாம், மேல் பக்கமே நம்ம போடணும். இப்போ எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து உள் பக்கமாக ஒயர் சொருகியாச்சு. இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். 9 லைன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயரும் இதே மாம்பழம் எல்லோ தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், சுருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான். இந்த ஒயரை வந்து சொருகிடணும். இப்போ நம்ம ஒரே பக்கம் போட்டதுனால ஒரு சைடு வந்து ஒயர் கம்மியாக இருக்கும், ஒரு சைடு வந்து நீளமாக இருக்கும். இப்போ அந்த நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் வந்து கூட என்னுடைய மூடி போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடணும். அவ்வளோதான், இப்போ போட்டு முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நமக்கு நீளமாக இருக்கும் ஒயரு, அதில் தான் வந்து நம்ம மூடி பின்னணும். இப்போ மற்ற ஒயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் இருக்க ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து சொருகிடணும். இப்போ இதெல்லாம் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ மூணாவது நாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணாவது நாட்டில் வந்து ஒரு நாட் உள்ளர போகிற மாதிரி நல்லா இழுத்து சொருகிடணும். இப்போது சைடில், இந்த சைடில் ரெண்டு பக்கமும் சேர்த்து எல்லாத்தையும் சொருகி விட்டுறணும். அந்த நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை மட்டும் சொருகக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ சொருகிட்டு ஒயரெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும் கூட.
அடுத்தது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஹைட் வந்து 18 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு லைன் வந்து உள்ளார சொருகியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு திருப்பிட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு விட்டுறணும் சொருகிறதுக்கு. விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான். இப்போ இந்த 20 ஒயர்லேயும் நம்ம வந்து போடணும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து இது எப்படி முதல்ல விட்டோமோ அதே மாதிரியே வந்து ஒரு 3 இன்ச்சு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போ அதே போல் ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சைடில் வந்து இது போல் ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். இப்போ வந்து அவ்வளோதான், இந்த கூடை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கூடையை வந்து நம்ம எல்லாத்தையும் சொருகிடணும். இப்போ பாருங்கள், சைடில் இருக்கிறத இந்த பக்கம் சொருகிடணும், இந்த சைடில் இருக்கிறத இந்த பக்கம் சொருகிடணும், நேராக இருக்கிறத நேராக சொருகிடணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். ரெண்டாவது நாட்லேயே வந்து சொருகணும். இப்போ இந்த இந்த ஒயர் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சொருகி விட்டுறலாம் உள்ளுக்குள்ள. அவ்வளோதான். அது போல் பாருங்கள், இந்த சைடில் வர்றதையும் இந்த பக்கம் சொருகணும். இப்போ நான் வந்து இதுக்கு எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொருகிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், இப்போ கூடை சொருகி முடித்தாச்சு. இது பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். அந்த மூடி வந்து கரெக்டாக மூடுற மாதிரி அந்த அளவுக்கு பின்னணும் நம்ம. இப்போ இதே போல் நீங்கள் போட்டு பாருங்கள். இது வந்து பார்ட் 1. இப்போது இந்த கூடைக்கு வந்து ஃப்ளவரும் லாக்கும் இந்த இடத்துல போடணும். அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த அளவு நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.